ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மாம் சீக்ரெட். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருள் பூரி. இதுக்கு டிஃப்ரெண்ட்டான நிறைய நேம் இருக்குது. சுருள் பூரி, காஜா பூரி, அதுக்கப்புறம் மடக்கு பூரி, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் டைட்டாக நீங்கள் கையில் பிடிக்கும் போது உங்கள் கையில் வந்து மாவு நல்லா கெட்டியாக வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெஸ்ட் ஆகிற டைமில் நம்ம வந்து ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த சக்கரை பாகுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பி பதம்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சக்கரை வந்து நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 5 டிராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறனால பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு வந்து கட்டியாகாமல் இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்டல் லேயர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சுடலாம். ஒரு 20 நிமிஷம் ரெஸ்டிங் டைமுக்கு அப்புறம் நம்ம மாவை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ அதை நம்ம வந்து 5 டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த 5 பால்ஸையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக நான் வந்து இலச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து இலச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு 2 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சோன்னு மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம 5 மாவையும் வந்து ஒன்று மேலே ஒன்று சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்ஸ் வந்து நல்லாவே வரும். கடைசி மாவுலேயும் லைட்டாக ஆயில் போட்டு மாவு வந்து டஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம டைட்டாக ரோல் பண்ணிடலாம். ஸோ எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணிட்டோன்னா நல்லா டைட்டாக வந்து மாவு பிடிச்சிக்கும். ஸோ நம்ம கட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ இதை கார்னர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு 1 இன்ச் அளவுக்கு நம்ம எல்லா மாவையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு மாவு எடுத்து காட்டுறேன், எவ்வளோ நல்லா லேயர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இதை கீழே வச்சு நீங்கள் 1 ஃபிங்கர் வச்சு இதை நல்லா அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகும். இந்த மாதிரி கை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம், அப்படி இல்லைனா ரோலிங் பின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் லைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண 1 கப் மாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 8 சுருள் பூரி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அதை நம்ம ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம எல்லா சுருள் பொரியலில் போட்டுடலாம். இது ரொம்பவே ஸ்லோ குக் பண்ணணும் நீங்கள்.
ஸோ ஒரு சைடு குக் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடு குக் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். டோட்டலாக ஒரு 6 நிமிஷம் ஆச்சு இது குக் ஆகிறதுக்கு. ஸோ ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன், எவ்வளோ லேயர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். சுகர் சிரப்பில் ஒரு நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லேயர் ஃபுல்லாக நல்லா சுகர் சிரப்பில் டிப் ஆகி உள்ளக்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்மளோட சுருள் பூரி, காஜா பூரி, மடக்கூரி எது வேணாலும் சொல்லலாம், ரொம்பவே சுலபமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். அண்டில் தென் ஸ்டே டியூன், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.